ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மூணு விதமான சாண்ட்விச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேரட் சாண்ட்விச். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. அடுத்தது ஒரு கப் துரி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துருங்க. நல்லா தான் வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதில் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கிடுங்க. இப்ப நம்ம கேரட்டை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது சீஸி கேப்சிகம் சாண்ட்விச். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. சிகம் கொஞ்சம் ஏற்கனவே காரமாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ பன்னீர் சாண்ட்விச். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் அரை கப் துருவின பன்னீர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. பன்னீர் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக கரண்டி வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. மூணு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம பிரெட்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ப்ரௌன் பிரெட் எடுத்துருக்கிறேன். நீங்க ஒயிட் பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம், வேற எந்த பிரெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் சாண்ட்விச்சுக்காக கேரட் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். செகண்டு சீஸி கேப்சிகம் சாண்ட்விச்சுக்காக கேப்சிகம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருங்க. அடுத்தது அது மேல ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிருங்க. தேர்ட் டொமேட்டோ பன்னீர் சாண்ட்விச். அதுக்கு இந்த மாதிரி பிரெட்ல அந்த ஸ்டஃபிங் வச்சிருங்க. அவ்வளோதான், மூணு சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங்ஸும் நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் லைட்டாக பட்டர் போட்டுட்டு அதில் சாண்ட்விச்சை வச்சுருங்க. வச்சுட்டு தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடும் பட்டர் போட்டு நல்லா அதை டோஸ்ட் பண்ணிவிடுங்க.
சீஸி கேப்சிகம் சாண்ட்விச் மட்டும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்பதான் அந்த சீஸ் நல்லா உருகி வரும். இப்போ மூணு சாண்ட்விச்சஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். டயகனலா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்ட்ரைட்டா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மூணு சாண்ட்விச்சஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.